75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, நியாய முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 புதன்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகுகாலம் யமகண்டம், நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல 9:03 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி 9:51 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் சதுர்த்தி திதி, அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் 9:03 வரைக்கும், அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன். இன்று ஆடிப்பூரம், இன்று அம்பிகையின் மீது பாடப்பட்ட பாடல் அபிராமி அந்தாதி, காமாட்சி அம்மனின் மீது பாடப்பட்ட அன்னை காமாட்சி உமையே அப்படிங்கிற பாடல், எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் நிச்சயம் நம்ம நேயர்களுக்காக இருக்கும். வாய்ப்பு கிடைப்பவர்கள் தன் வீட்டு அருகாமையில் இருக்க அம்பிகையை வழிபாடு பண்றதோ அம்பாலை வழிபாடு பண்றதோ உத்தமமான பலன்களை அவர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற நட்சத்திரத்துல, 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வளவள கொல கொல, இந்த எண்ணெய் தடவின மாதிரியே பேசுறது, சார் அப்பளம் நமத்து போச்சு சார், வடை சரியா பொரியலை அப்படின்னு, வடை போச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க. தள்ளி போட்டு காரியத்தை பேசுறது உத்தமமான பலன்களை மேஷராசினியர்களுக்காக இருக்கும். கூட்டத்துல மாட்டிக்கிறது, கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறது, கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குல்ல, ஆமா கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள், உங்களுக்கும் கண்டிப்பா கூட்ட நெரிசல் நிச்சயம் இருக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் விஐபி என்ட்ரி தான். அதெல்லாம் வந்து நாங்களாவது கியூல நிக்கிறதாவது கும்பல்ல நிக்கிறதாவது, ஆனா அதை போட்டு வச்சிருங்க, அதை எடுத்து வச்சிருங்க. கோவில்ல எல்லாம் ஸ்ட்ரைட் விஐபி என்ட்ரி தான் சார். நம்ம அதெல்லாம் இந்த கசங்கிறது மடங்கிறது வேர்த்துச்சுன்னா அச்சோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு நீண்ட வரிசையில காத்திருக்கிறதோ காத்திருந்து பொருள் பெற வேண்டிய அமைப்போ, இந்த வெயிட்டிங் 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 லிஸ்ட், வெயிட்டிங் ஹாலு, ஃபோன் வெயிட்டிங்கு, கால் வெயிட்டிங்கு, மிஸ்டு கால் வெயிட்டிங்கு, சார் ஆளே வெயிட் பண்ணுறாங்க சார் இவங்களுக்கு ஒசரம் அப்படின்னா, ஆள் வெயிட் பண்ணாதீங்க வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, கலைநயம் சார்ந்த விஷயங்கள், இயல் இசை நாடகம், இதெல்லாம் பெரிய அளவுக்கு ரசிக்க வேண்டிய தருணங்கள் அப்படின்னு, இந்த ஏ கலரு அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படிங்கிறது, தாய் நாடு, தாய் வீடு, தாய் பூமி, தாய் மொழியின் மீது கொண்ட பற்று பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இந்த ரேஞ்சான வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் சார் உண்மையிலே இன்னைக்கு டிராவல் பிரமாதம் சூப்பர் அப்படின்னு, இந்த புது வாகனங்களை பார்த்தாலே அதுல ஒரு தனி சந்தோஷம் கண்டிப்பா. இன்னைக்கு ஒன்று புது வாகனம் உங்களை ஓவர்டேக் பண்ணி போவோம், இல்லை நீங்கள் புது வாகனத்தை கிராஸ் பண்ணி போவீங்க, இல்லை அதுலேயே டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன்.
காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே வேலை வேலை வேலை. அப்போ பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன், ரெண்டு பேத்தையாவது சொம்புல தண்ணி எடுத்து தலையிலேயே கழுவி ஊத்தணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கு. ஆனா பாருங்களேன் கடகராசி நிலையில உங்களை யாரும் கழுவி ஊத்த மாட்டாங்க, நீங்க யாராவது கழுவி ஊத்துனீங்க அப்படின்னாதான் அது வந்து இருக்கும். கொஞ்சம் லேசா நேத்தி போட்ட சட்டையே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவோமா, நேத்தி போட்ட ட்ரெஸ்ஸையே கொஞ்சம் சமாளிச்சிடலாமா, இந்த ட்ரெஸ் அயர்ன் பண்ணலையே கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிடுவோமா, கொஞ்சம் ஃபார்மலா போக முடியலையே பரவாயில்லையா அப்படின்னு, பரவாயில்ல இங்கதானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டையும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க வேண்டிய தருணம் கடகத்துக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ஒரு நெத்தியில அடிச்ச மாதிரி, நெத்தியடி இந்த பாண்டியராஜன் சார் படத்தை சொல்ல, நெத்தி அடிக்கிற அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகும். வேலையில இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெரிய அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மாலை நேரத்துல இந்த சந்தோஷமான செய்தியை அடுத்தவர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவீங்க. நம்பிக்கை, நாணயம், கைராசி பளிச்சிட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே கொஞ்சம் பிரைட்டா அப்படி பளிச்சுன்னு டார்க்கு கலரா இருந்தாதான் பிடிக்கும். ஏ கலரு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி மாலை நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். இந்த மாலை நேரம் வர வரைக்கும் ஒரு சின்ன அலக்கழிப்புங்கிறது மனதுல இருந்துகிட்டே இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு நான் வரைந்து வைத்த சூரியன் அடடா ஜொலிக்குதே அப்படின்னு உங்க கைப்பட்டோன்னா பாருங்களேன், இந்த பித்தளை பாத்திரம்லாம் கூட வெள்ளி பாத்திரமா மின்னும்னா அப்ப கவனிச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு சார், ஃபாலோ மீ ஃபீலோமா, யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சார், இந்த ட்ராக்கிங் ட்ராக்கிங். ஆமா சார், யாரோ ட்ராக் பண்ற மாதிரியே இருக்குது. இந்த ஒளிஞ்சிருந்து பாக்குறது, ஓர கண்ணால பாக்குறது, உத்து உத்து பாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்கு சார். சம்படி இஸ் வாட்சிங் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. கேதுதான், வேற யாரு, உங்க ராசியிலே வீட்டு இருக்க கேது பகவான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வைப்பார், அதே சமயம் அதுல வில்லங்கத்தையும் இழுத்து விடுவார். இதெல்லாம் அசூப கிரகம் தான், ரிவர்ஸ்லயே போகக்கூடிய கிரகம் தான் சார். ரிவர்ஸா ரிவர்ஸ் எடுக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். ஆமாங்க ஆமாங்க, கொஞ்சம் பின்னாடியே அப்படின்னு போக வேண்டிய தருணங்க. எங்க என் பின்னாடியே வாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் வரப்ப நமக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். எந்த பக்கம் போனாங்க, எந்த பக்கம் போறது, எட்டி எட்டி பார்த்து போகணும் அப்படிங்கிறது நாளினுடைய அமைப்பு. அப்போ உங்களை பிடிச்சது விடாது, பின்னாடியே துரத்தி வந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம், அதுலயும் இந்த காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம் அப்படின்னு. அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், இதெல்லாம் முடிச்சேன், என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா அது எந்த ஒரு நியாயம்? நீங்க எப்படி வேலை செஞ்சீங்க, அது கரெக்டா இருந்துச்சா என்ன எதிர் விசாரிக்க வேணாமா? அப்போ பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள், ஞாபக மறதி, பழைய கணக்கை வெரிஃபை பண்றப்பதான் நிறைய இடைஞ்சல்கள்லாம் வரும், நிறைய மறந்து போன விஷயங்கள்லாம் வரும், நிறைய விட்டு போன விஷயங்கள்லாம் வரும். சார் விட்டு போன விஷயம்லாம் வருமா துலாம் ராசினியர்களுக்கு? கண்டிப்பா விட்டு போன விஷயம் பின்தொடர்ந்து வரும். இந்த பாருங்க, அன்னைக்கு நீங்க வந்தீங்களா இதை விட்டுட்டு போயிட்டீங்க, அன்னைக்கு நீங்க வந்தீங்களாம் கையெழுத்து போடல, அன்னைக்கு நீங்க வந்தீங்களா இந்த பேப்பர் கொடுக்கலையாம், அன்னைக்கு நீங்க வந்தீங்களா இதை பார்க்கலையாம் அப்படின்னு இதை விட்டு போன விஷயத்த ஃபில்இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் தாயம் ஒண்ணு. அப்ப என்ன அர்த்தம்னா லாபம், ஆதாயம், கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு, உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிகாரத்தனம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் அள்ளி போட வேண்டிய தருணங்கள். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய அமைப்பு இன்னைக்காக உண்டு. அப்போ ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, நாமா கண்ணு சௌக்கியம்மா அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் வைத்த இந்த கோபதாபங்கள் தீரும், அக்கம் பக்கத்தினரிடையே இருந்த வாத விவாதங்கள் மறையும், சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே இருந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு குடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு தீந்துடும். ஒன்னே ஒன்று, இந்த மனசுல ஏதாவது கங்கணம் கட்டிக்கிட்டு அடுத்தவங்களை நாங்கள் குறைதாங்க பேசுவோம், யாரையுமே நாங்கள் பாராட்ட மாட்டோம், யாரையுமே வாழ்த்தி சொல்ல மாட்டோம், யாரையுமே நாங்கள் உயர்த்தி பேச மாட்டோம், பலிக்கு பலி புளிக்கு புளி, நான் எத்த பொண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் காட்டி கொடுத்தே தீருவேன்னு நின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மருந்து, மாத்திரை, மெடிக்கலு சார், ஹோமியோபதியா, ஆயுர்வேதம்மா, யுனானியா, இல்லை பாரம்பரிய மருத்துவமா, இல்லை இங்கிலீஷ் மெடிசன், ஐ ஆம் இங்கிலீஷ் மேன் பட் ஐ எம் தமிழ் ஸ்பீக்கிங் தமிழ் அப்படின்னு
இந்த மருத்துவத்தை தேட வேண்டிய ஒரு தருணம். மருந்து மாத்திரைக்கான விரயங்களே ரொம்ப பெரிய அளவுக்கு பில்லு போயிடுது சார். இதுல எப்படி நம்ம தத்தளிக்கிறது? உடல் நலமும் மனநலத்தை பத்தின கவலையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யுது இல்ல. அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கரெக்டான மெடிசன் நம்மளே எடுக்கிறதுல பெரிய கில்லாடி. என்ன ப்ராப்ளம்னு தான் சார் தெரியல, கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கு, வளவள கொலகொலனே போகுது, தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. தெளிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு டென்ஷன், ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, ஒரு ஒரு பதட்டம் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். சந்திரனுக்கே அந்த பதட்டம் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு இருக்காதா? அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பதட்டமே இல்லாம டென்ஷனா ரிலாக்ஸா நமக்கு கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு மட்டு மரியாதை மதிப்பு இப்படின்னா பேச வேண்டிய ஒரு தருணம் சார். கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கல, ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது வேணாமா? அதாங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்ல சில விஷயத்துல எல்லாம். நோ கிராஸ்கட்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ், குறுக்கு வழிகள் வேண்டாம். அதே மாதிரி ரொட்டேஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறது, மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது, திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போடுறது, ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த அவ்வை சண்முகி படத்துல கமலஹாசன் கெட்டப் போட்டாலும் போட்டாரு, நாங்க என்ன கெட்டப் போடுறதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு பெரிய கெட்டப் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சுத்தி சுத்தி வரும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. வேலை பின்னி பெடல் எடுத்தா கூட பரவாயில்ல சார், ரொட்டேஷனே பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ராஃபிட்டுங்கிறத பார்க்க முடியலங்கிற தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா பாஸ் மார்க்குங்கிறது நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் அப்படின்னு நான் ஏதோ பாஸ் பாஸ்லாம் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. பாட்டை தான் அப்படி சொன்னேன், அழகா வேலையை பாஸ் பண்ணிடுவீங்க, படிப்பை பாஸ் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு நாளை ரொம்ப பிரமாதமா டைம் சொல்லி அழகா பாஸ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி பணப்பட்டுவாடா, பண பரிவர்த்தனை, இஎம்ஐ கிளியர் பண்றது சூப்பரா பாஸ் ஆகிடும்னு வச்சுக்கீங்களேன். இப்ப தெரியுதா ஏன் பாஸ்ன்னு சொன்னேன்னு? ஆனா உங்க ராசியில வீட்டு இருக்க சனி பகவான் உங்களை ஃபெயில் பண்ணுங்கிறதுக்காகவே நிறைய தடுமாற்றத்தை கொடுப்பார். கொஞ்சம் அங்கங்க அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும், அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும். அதே மாதிரி நேர நேரத்துக்கு தூங்குங்க, கொஞ்சம் சாப்பாடு சூடா சாப்பிட்றதுங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. ஆனா பாருங்க, நீங்க எதை மனதில் விரும்புகிறீர்களோ அது கொஞ்சம் தூரமாவே தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் தூரமா தான் சார் இருக்கு, அதை எப்படி சீக்கிரம் தேடி போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அலைச்சல். ஃபுட்டு டிராவல் பிளான், ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதற்கான பிளான் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த பிளான்ல பாருங்க, என்னப்பா பெரிய கேப்பு, இதுதான் எனக்கு வைக்க போற ஆப்பா, அந்த கேப்பு ஆப்புங்கிற விஷயத்தெல்லாம் சனி பகவான் கரெக்டா வச்சிருவார். அதனால உண்மை உழைப்பு உயர்வு கிடைச்சத வச்சுக்கோங்க, அது நன்மை. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். சுயநலம்ங்கிறது உங்களுக்கு இல்லை, ஆனா அடுத்தவர்கள் சுயநலத்தோடு இருக்கும்போது ஒரு சின்ன கோபதாபம் நமக்குள்ள வரும். நம்மை போலவே இந்த உலகம் இல்லையே, ஏன் இப்படி இருக்காங்க, இந்த பாதை எவ்வளவு தெளிவா நம்ம சொல்றோம், இதுல அவங்களுக்கும் ஆதாயம் உண்டு நமக்கும் ஆதாயம் உண்டு. ஆனா நம்மள்ட்ட இருக்க கெட்ட பழக்கமே, நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கமே என்னன்னா, நீ சொல்லி நான் கேட்டுருவேனா, இந்த கைத்துல ஸ்கார்ஃப் போட்டு வந்து ஒரு ஜோசியர் சொல்லி நம்ம அவர் பேச்ச கேட்டுட்டோம்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சொல்வது நம் கடமை மீனராசி நேயர்களே. ஆலோசனை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், கேட்கறவங்க கேட்கட்டும் கேட்கட்டும், கேட்காதவங்க லாஸ் அவங்களுக்கு அப்படின்னு அழகா போங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடித்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.